ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். மறுபடியும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லும். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு அப்டேட் வந்து ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ மறுபடியும் வந்து இந்திய டூவில் வந்து ஏற்பட்டிருக்க விபத்து, தீ விபத்து, அதை பற்றி வந்து கொஞ்சம் வந்து பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச், யார் யாரும் பேசிட்டாங்க நம்ம பேசுகிறதுல என்ன தப்பு அப்படின்ட்டு தான் மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அப்டேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியன் டூ இந்த ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம சங்கர் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேன் வந்து ஒரு மூணு டெக்னீஷியன்ஸ் மேலே வந்து விழுந்து மூணு டெக்னீஷியன்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு சோகத்தில் வந்து அந்த ஒரு இந்தியன் டீம் படக்குழுவினர் வந்து ஆழ்த்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படக்குழு அதாவது திரை வட்டாரங்கள்லேயே வந்து ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தில் வந்து இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கமல் சாரோட படத்துக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாரோட இப்போ வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து பயந்துருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போ வந்து கெடுபடியாக வந்து படத்தோட ஷூட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் கூட. இப்போ வந்து அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு அவங்க வந்து மூணு டெக்னீஷியன்ஸ் வந்து இறந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அவங்க இறந்தது ஒரு வாரம் கூட என்ன ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வாரம் ஆகாமல் கூட நம்ம சாலி கிராமத்தில் வந்து நம்ம இந்தியன் டூ படம் வந்து ஷூட் வந்து போயிருந்திருக்காங்க. மறுபடியும் ஷூட் வந்து போகாமல் அங்கே வந்து செட்டு வந்து போட்டிருக்காங்க அங்கே வந்து ஷூட் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ். அது வந்து யார் வந்து பண்ணா அப்படின்னு வந்து சத்தியமாக வந்து தெரியல. மறுபடியும் வந்து அங்கே வந்து ஒரு தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்திருக்கு. ஸோ நல்ல வேலை அங்கே வந்து ஷூட் வந்து எங்கேயுமே அங்கே வந்து நடக்கலை அப்படிங்கிறதான் ஒரு மிக நல்லமான ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை ஷூட் நடக்காமல் அங்கே வந்து செட்டு வந்து தீ விபத்தாக இருந்தது நல்லது. இதே வந்து ஆட்கள் வந்து இருந்தாங்கன்னா ரொம்ப வந்து இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் வந்து பத்த ஆரம்பிச்சிருந்துருக்கும். மறுபடியும் வந்து அந்த தீயோடு வந்து அதிகமாக வந்து பத்த ஆரம்பிச்சிருந்துருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஸோ இந்தியன் டூவோட மறுபடியும் வந்து டிவி பற்றி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா ஒரு ஃபஸ்ட் அப்டேட்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன், அதை வந்து கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன வந்து கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து கேள்விப்பட்ட ஒரு அப்டேட் தான் மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச். அந்த ஒரு யூடியூப் சேனல், இந்த ஒரு யூடியூப் சேனல், நிறையா ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசி இப்போ வந்து நம்மளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறது, பேசி தான் ஆகணும். மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நிறைய பேர் வந்து சென்னையில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரில் வந்து நடக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மாஸ்டர் படத்தோட டீமே வந்து ரெண்டு நாளைக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து இப்போ வந்து புக் பண்ணியிருக்காங்க ஒரு ஹோட்டலில் ரூம் வந்து அப்படிங்கிற ஒரு நியூஸ். அப்புறம் வந்து சாந்தனு அவர்கள் போட்டிருந்த அந்த ஒரு ட்வீட், மறுபடியும் வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வர்றோம், திரும்ப வர்றோம் கெத்தா அப்படின்னு அவங்க போட்டிருந்த அந்த ஒரு ட்வீட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆடியோ லான்ச் வந்து நடக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சைடும், இன்னொரு பக்கம் வந்து சென்னையில் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு சைட்லேயும் வந்து வெப்சைட்லேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. படக்குழுவினர்கள் வந்து இன்னும் வந்து அந்த ஒரு இடத்த வந்து லொக்கேஷன் வந்து டிசைட் பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ படத்துலேருந்து எந்த விதமான ஒரு உறுதியான தகவல் வந்து வராமல் நம்ம வந்து அப்டேட்டாக அதை வந்து கொடுக்க முடியாது. இதை வந்து பற்றி பேசியாகணும் அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து எடுத்து வந்து பேசுகிறேன். ஸோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நான் அப்டேட்டே வந்து மாஸ்டர் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதாவது மார்ச் 15 படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டாக நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், மார்ச் 15 படத்தோட ஆடியோ லான்ச் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்குள்ளே வந்து மாஸ்டர் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அப்டேட்டும் கூட. இன்றைக்கி வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து இதுதான். ஸோ மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து படக்குழுவினர்கள் வந்து உரியா வந்து அந்த ஒரு தகவல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க தான் நம்ம வந்து பேச முடியும். அதுக்கு இடையில வந்து மாஸ்டர் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து நடக்க போகுது. அந்த ஒரு லொக்கேஷன்ஸ் வந்து அவங்களே வந்து உறுதிப்பட வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ரெண்டு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல்ஸோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து
என் பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.